கூடோ போட்டிகள் திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக கூடோர் சங்க தலைவரும் பயிற்சியாளருமான கந்தமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இப்போட்டிகளை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி வைத்து வீரர் வீராங்கனைகளை வாழ்த்தினர். இந்த போட்டிகளில் திருச்சி, ஈரோடு, தஞ்சை, சென்னை, கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, சேலம், மதுரை, நாகை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 350 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்கள் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இரண்டாவது மாநில அளவிலான கூடோ போட்டியில் இந்த போட்டியை திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் துவக்கி வைத்தார்கள். இந்த போட்டியில் கன்னியாகுமரி, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், நாமக்கல், ஈரோடு, தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 25 மாவட்டங்களுக்கு மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கு பெற்றார்கள். இந்த போட்டி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நவம்பர் மாதம் 22 முதல் 27 வரை சூரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தேசிய அளவிலான போட்டியிலும், 4வது சாம்பியன்ஷிப் கப் போட்டியிலும், 17வது அக்ஷய் குமார் இன்டர்நேஷனல் போட்டியிலும் பங்கு பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 14வது தேசிய கூடோ போட்டியில் பங்கு பெற இருக்கக்கூடிய வீர வீராங்கனைகளுக்கு தேசிய அளவிலான ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாணவ மாணவர்கள் வழங்கக்கூடிய அங்கீகாரம் வழங்கப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.